ஆக்சுவலாக இங்கே வீடு எல்லாமே செமையாக இருக்குது, எல்லாமே வுட்டில் கட்டியிருக்கிறதுனால இங்கே பாருங்களேன். அந்த ஊட்டி கொடைக்கானல் கூட இது மாதிரி இருக்காது, இதில் பாதிதான் இருக்கும். ஸ்பெஷலாக பெட்டு, பெட்டை பற்றி சொல்லலாம். பெட்டில் வந்து அப்படியே ஹீட்டர் அட்டாச்சுடு. இதுதான் ரூமு, இதான் பெட்டில் வந்து ஹீட்டர் அப்படியே அட்டாச்சுடு. என்ன பாருங்க, ஏதாவது பெட் ஹீட்டர், பெட் ஹீட்டர் வந்து ஆன் பண்ணால் நம்ம பெட் கீழே புஷ் அப்படின்னு ஒரு ஹீட்டர் ஆன் ஆயிடும். அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. இதுவும் ஃபேன் ஹீட்டர் ஆகும்ல, கண்டிப்பாக ஃபேனாக இருக்காது. இருக்கிற பணியில் இவங்க ஃபேன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க வந்து எங்களுக்கு அப்போசிட்டில் இருக்கிற ஒரு வீடும் செம்மையாக இருக்குது பார்க்க, அப்படியே வுட்டில் அப்படியே ரிச் லுக்கில் செம்மையாக இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே வந்து காஷ்மீரில் இறங்கினோன்னே எங்களால் பேசவே முடில, எதுவுமே முடில, அப்படி கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி. ஆக்சுவலாக நாங்கள் ஜம்முவில் வந்து செம வெயில், நார்மலாக நம்ம சென்னை மாதிரி ஊறுறாது, சரி எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நைட்டு தூங்குறப்ப நார்மலாக ஒரு டீஷர்ட்டு சும்மா ஒரு கோட்டு மட்டும் போட்டு இருந்தோம். நானும் சரி பஸ்ஸில் வரப்போ நைட்டெல்லாம் அந்த டன்னல் லாங்கஸ்ட் டன்னல்லாம் பார்த்தோம், உங்களுக்கு போட வீடியோவில் அதை பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஒன்றும் இருக்காது அப்படின்னு காலையில் இறங்கினோடனே கையெல்லாம் வீங்கிருச்சு, அப்படியே செம்மையாக ஃப்ரோஸ்ட் போயிட்டு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இதுவரை நல்லா இதாகிடுச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இப்போ மெயினாக வந்து குல்மார்க்கு, சோனமார்க் தான், பகல்கம் இதெல்லாமே தான். இதை ஸ்ரீநகரை சுற்றி இருக்கிற ஒரு டவுன் மாதிரி, அங்கே தான் ஸ்னோலாம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ரீநகர் வந்து கூலிங்காக இருக்கும், நஷ்டமும் இருக்காது. இங்கே இந்த தால் லேக் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே, அதுதான் நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம இது இன்றைக்கி வந்து ஃபுல் ரெஸ்ட்டு, வேறு ஏதாவது திங்ஸ் ஏதாவது வாங்குறதுருந்தால் க்ளவுஸு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு நாளையிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் வீடியோவில். டாட்டா, பை பாய். ஹை காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். அடிக்கிற குளிருக்கு அழகாக ஒரு மேகி, அப்புறம் பன்னீர் பரோட்டா நான் சொல்லியிருக்கேன், அவங்களும் ஆலு பரோட்டா சொல்லியிருக்காங்க. எதுவும் சைடிஸ் எதுவும் தெரியல தொட்டுக்க. நாங்கள் வந்து அவங்களோட பிக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு, காஷ்மீர் பிக்கில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதோடய டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செமையாக இருக்கு ஆக்சுவலாக இந்த குளிருக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம லால் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து வின்டர் ஷாப்பிங் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம டெல்லியில் வந்து டைம் இல்லாத காரணத்தினால அங்கெல்லாம் வின்டர் ஷாப்பிங் பண்ண முடில. கோரல் பாக் போனோம், ஆனால் வின்டர் ஷாப்பிங்லாம் பண்ண முடில, லைட்டாக ஷாப்பிங் மட்டும் பண்ணோம். ஸோ வந்து இங்கேயே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் இங்கே பண்ணி தான் ஆகணும், ஏன்னா குல்மார்க் சோனமார்க்லாம் நம்ம போயிட்டு சர்வேல் ஆகணும். ஸோ நீட் சம் வின்டர் காஸ்ட்யூம்ஸ். ஸோ வந்து இந்த க்ளவுஸு உள்ள இது அதுன்னு சொல்லி வாங்கணும். ஸோ போயிட்டுருக்கோம், போயிட்டு காமிக்கிறேன். எல்லாம் செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் தெர்மல்ஸு, தெர்மல்ஸ் ஸ்வெட்டர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்கு குல்மார்க்கில் போயிட்டு ரொம்ப இதாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போயே தெர்மல்ஸ் நான் வாங்குகிறேன். நான் என்ன பர்பஸ்க்கு மெயினாக வாங்குறேன்னா, நான் மீண்டும் நிறையா நிறையா இடத்துக்கு போவேன், அதுக்கு இங்கேயே வாங்கிட்டா சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே சீப்பாகவும் இருக்குது, ஃபைண்டர் இருக்குது, தெரியல போல் தாத்தாக்கு. தாத்தா நல்லா கம்மி பண்ணி கொடுத்தாரு, 500 ரூபாய்க்கு வந்து தெர்மல்ஸ் போத் மேலே போடுறது கீழே போடுறது வாங்கியிருக்கோம். வேறுபடி என்ன வாங்குவேன், மேக்ஸிமம் ஒரு ஷர்ட் வாங்குவேன், குல்லா, அப்புறம் என் நெக்கு இது போடுறதுக்கு க்ளவுஸ் இதெல்லாம் வாங்கினா நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். நீங்களும் வந்தால் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்மளே அடித்து கேட்கலாம் ரேட்டெல்லாம், யாரும் அடித்து கேட்டால் கண்டிப்பாக தராங்க. இவரே 900 சொன்னார், நாங்கள் 500 வாங்கியிருக்கேன், அப்போனா பார்த்துக்கோங்க. ஹிந்திலாம் தேவையில்லை காய்ஸ், நம்மளே இங்கிலீஷ் வச்சா ஒட்டிக்கலாம். நம்ம பேசுகிறதுலாம் எல்லாமே இருக்குது, நம்ம தமிழ்ச்சிட்ட அது நார்மலாக அந்த இது இருக்குது நாலேஜ். ஸோ நீங்கள் யார் வந்தாலுமே அடித்து கேட்டு வாங்குங்க.
அந்த சொல்கிற ப்ரைஸ்க்கு மட்டும் வாங்காதீங்க. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் போயிட்டு மார்க்கெட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப காமிக்க முடில, ஏன்னா அவ்வளோ தீவிரமாக இருந்தோம் பர்ச்சேஸில். இன்ட்ரெஸ்ட் எங்கள் பர்ச்சேஸை வந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும்.